ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களோ, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ராசா கணக்கில் ராசத்து கணக்கில் ஜம்முன்னு இருப்பீங்க, நானும் ஜம்முனு இருக்கணும் அப்படின்ட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் இந்த உலகத்தை ஆளுது அப்படின்னு சொல்கிற ஹீரோவோட அப்பா இல்லை, சாஸ்திரம் தான், ஜோதிடம் தான், சம்பிரதாயம் தான் இந்த உலகத்தை ஆளுது அப்படின்னு சொல்கிற ஹீரோயினோட அப்பா. இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி பொறாமைகள்ட்டு எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஹீரோட அப்பா நாத்திகவாதி, ஹீரோயினோட அப்பா ஜோதிடவாதி. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்குது. ஹீரோவோட அப்பா மட்டும் தான் நாத்திகவாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹீரோட அப்பா மட்டும் கிடையாது, குடும்பமே நாத்திகவாதி தான். முக்கியமாக ஒருத்தங்களை தவிர்த்து, அதாவது ஹீரோவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாத்திகவாதியெல்லாம் கிடையாது, அவங்க பக்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அதுலயும் ஹீரோயினோட அப்பாவோட சொற்பொழிவை கேட்டுட்டு தான் இவங்களோட காலை வேலைகளையும் தொடங்குவாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. முக்கியமா ஹீரோயினோட அப்பாவோட சொற்பொழிவுக்கு அடிமை இவங்க. இப்படி குடும்பத்துல ஹீரோவோட அம்மா மட்டும் தனிச்சிருந்தாங்கன்னா குடும்பத்துல என்னென்ன வாக்குவாதங்களா வருமோ, அந்த வாக்குவாதங்களா தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ பிஎஸ்என்எல் ட்ரைனிங் சென்டருக்கு இன்டர்வியூ போக ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சென்னையில கிடைச்சிருக்கு, ரொம்ப பெரிய விஷயம், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஜோயா மேடம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே போஸ்டிங் போட, எனக்கு சென்னையில வேணாம், எனக்கு வெளியே ஏதாவது ஊர்ல வந்து போஸ்டிங் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் சின்ன பையன் வாழவேடி வயசு அதாவது பார்த்து பண்ணிவிடுங்களா அப்படின்னு சொல்ல, காஷ்மீர்ல ஒருத்தருக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டிங்க இப்போ ஹீரோக்கு கொடுக்க, ஹீரோவும் நான் அங்கே போயிட்டு ஏரகமான் சாங் கேட்டுக்கிட்டு மணிரத்தம் பாட்டை பாட்டிக்கிட்டு இப்படி ஜாலியான வைப் பண்ண போற அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இப்போ காஷ்மீர் கிளம்பி போறாரு ஹீரோ. ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஹீரோ பிக்கப் பண்ண வந்திருக்கு இருபடி பித்தாகோஸ். பித்தாகோஸ் இப்போ ஹீரோ பிக்கப் பண்ணிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது இயற்கையில் கொஞ்சம் அந்த வெள்ளை வெள்ளையே மூடி இருக்கிற அந்த பனிமூட்டத்தையும் அந்த பனி சிகரங்களையும் பார்த்துக்கிட்டு ஹீரோ ஜாலியா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போ, நான் இந்த இயற்கையை வந்து நேசிக்கிட்டே வரணும், இந்த இயற்கை காத்து நான் சுவாசிக்கிட்டே வரணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த இயற்கைக்கு மத்தியில டக்குன்னு அவரோட ரசனையை கெடுக்கிற மாதிரி பாம்பன் வந்து விழுகுது. அங்க ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்னடா அது, இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க வந்தோமே, இப்ப பார்த்தா இங்க இவ்வளவு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, துப்பாக்கி சூட்டு நடக்குது அப்படின்ட்டு ஒரு பதட்டத்துல பயமுறுத்தல வந்து ஹீரோ இருந்துட்டு இருக்கும்போது இப்ப பித்தாகோஸ் எடுபடி சொல்றாரு, இந்த மலைக்கு பின்னாடி தான் பாகிஸ்தான் இருக்கு, அடிக்கடி இந்த மாதிரி நிறைய சண்டைகள் நடக்கும், இங்கிருந்து பாம்பு போடுவாங்க அங்கிருந்து பாம்பு போடுவாங்க, அதுக்கு நடுவுல நம்ம வந்து சிக்கிட்டு தவிப்போம், இந்த இடத்துக்கு நீங்க ஏன் சார் வந்தீங்க அப்படின்ற மாதிரி பித்தாகோஸ் எடுபடி வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல காஷ்மீருக்கு போனா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி எல்லாரும் இருப்பாங்க, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி நம்மளும் பல பலன்னு இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஹீரோவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. காலையில கக்காக்கு போலாம் அப்படின்னு கக்கூஸ்க்கு போனா கக்கூஸ் வந்து நிரம்பி வழிஞ்சிருக்குது, மொத்தத்துல சுத்தமாவே இல்ல, வேற எங்கேயாவது நான் கக்கூஸ் போகணும், ஏதாவது வழி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எடுபடி கிட்ட கேட்க, அதுக்கும் நான் ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ரெண்டு பேரும் பொது வழியில போய் மலம் கழிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கழுவலான்னு கண்ணாடி குழையில இருக்கிற தண்ணியை பார்த்தா தண்ணி ஐஸ் கட்டியா மாதிரி இருக்குது, யோ என்னையா அதுக்கு என்னையா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஒரு சின்ன ஒரு லாந்தல் விளக்கம் மாதிரி இருக்கு, அந்த லாந்தல் விளக்கல் மூலமா இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, ஐஸ் கட்டியான தண்ணி, அந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருக வச்சு இப்போ கழுவி முடிச்சுட்டு பசிக்குது, வேற ஏதாவது சாப்பிட போலாம் அப்படின்னு கடைக்கு போய் பார்த்தா நேத்து தான் சண்டை நடந்திருக்குது, கடையெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுறாங்க, சோ இப்போ நம்ம போய் எங்கேயாவது போய் பிச்சை தான் எடுக்கணும், அவங்க மிச்ச மீதியா இருந்தா நமக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல, மோஜிதி கஜிகே காணாக்கே கையா அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் தேவர் கொண்டாவும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டா போய் பிச்சை எடுக்க, அவங்க எல்லாரும் ஆப்பிள் ஆப்பிளா போட்டுக்கிட்டு இருக்க, டேய் ஆப்பிள் தவிர ஏதாவது போடுங்கடா அப்படின்ற மாதிரி இவரும் பிச்சை எடுக்க முடியாம ஆப்பிளையும் திங்க முடியாம என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்படி இருந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா காஷ்மீர் இது, இந்த மணிரத்னத்தையும் ஏரகமானையும் போட்டு மிதி மிதினு மிதிக்கணும் அப்படின்ட்டு படகுல அப்படி விட்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம விஜய் தேவர்கொண்டா வந்து கடிச்சு குதறிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ பக்கத்துல ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு அழகான குரல் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து படகுல நம்ம சமந்தா வந்து பேசிக்கின்னு வந்து நிற்காங்க. அந்த காந்த குரல்ல பார்த்த உடனே பக்குன்னு பத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கும் ஹீரோயின் மேல காதல் வர இப்போ ஹீரோன்னு தோர்த்துக்கிட்டே ஹீரோ வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்க, ஆக மொத்தத்தில் இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா புர்தா போட்டிருக்காங்க, அதாவது அவங்க ஒரு முஸ்லீம் பெண். இந்த ஒரு முஸ்லீம் பெண் இப்போ ஹிந்து கோயிலுக்கு நான் போகணும், எனக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்க, அங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் இவங்களை பார்த்து என்னது, நம்ம முஸ்லீம் பொண்ணு ஒரு ஹிந்துவோட கோயிலுக்கு போகிறதா, இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது வந்து நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சமந்தா கிட்ட வந்து சண்டைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம் பொண்ணு, என்னோட தம்பி ஆஹா சமந்தாவோட தம்பி வந்து ஃபெரோஸ், அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டான், அவனை காணன்னு தான் நாங்கள் தேட வந்திருக்கோம், அவனை மட்டும் கண்டுபிடிச்சி குடிச்சா எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட தோழி வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற முஸ்லீம் கிட்ட எல்லாம் ஃபெரோஸ் யாருன்னு தெரியுமா, ஃபெரோஸ் ஒரு சின்ன பையன் காணாம போயிட்டான், இந்த பொண்ணோட தம்பி தான் அவன், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நான் தான் ஃபெரோஸ் நான் தான் ஃபெரோஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் மேல வன்மத்தை கொட்டலான்ட்டு வரும்போது அந்த இடத்துல இருந்து ஹீரோயினையும் ஹீரோயினோட தோழியையும் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கிற இடுபுடியும் மொத்தம் நாலு பேரும் சேர்ந்து எஸ்கேப் பாக்குறாங்க அங்க இருக்கிற முஸ்லீம் கிட்ட இருந்து. இப்படி அங்க இருக்கிற முஸ்லீம் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் எந்த ஹிந்து கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாங்களோ அந்த ஹிந்து கோயிலுக்கே நம்ம ஹீரோ கொண்டாந்து விட்டாரு. இப்போ ஹீரோயினும் உள்ள போயிட்டு பர்காவெல்லாம் கழட்டிக்கிட்டு அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. ஒரு ஹிந்து பொண்ணு என்னென்ன பண்ணுவாங்களோ, முக்கியமா ஒரு பிராமின் பொண்ணு என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லா வேலையும் இப்போ ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோயின் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு கிடையாது, பாகிஸ்தான் பொண்ணு கிடையாது, நம்ம பக்காவான ஒரு தமிழ் பொண்ணு தான், பக்காவான ஒரு பிராமின் பொண்ணு தான்,
ஏதோ ஒரு காரணத்துக்காக புர்காவை மாட்டிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயின் ஐடி ப்ராஜெக்ட் விஷயமா இந்த காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. வந்த கையோட தன்னோட பிரார்த்தனையை முடிச்சல அப்படின்ட்டு தான் இந்த ஹிந்து கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையும் இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் புர்காவை மாட்டிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருங்க ரொம்ப நல்லா வேணாம், ஒரு மூணு நாள் என்னோட வீட்டில் வந்து தங்குங்க, உங்களோட தம்பி பெரோஸை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன், அப்படி என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் கேட்ச. ஹீரோனோட தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, இங்கே வந்து சண்டை நடந்துட்டு இருக்குது, நம்ம மறுபடியும் நம்மளோட கேம்புக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இப்படியாவது இவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கொஞ்ச நாள் இருந்துப்போம், இருந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அட்வைஸை கொடுக்க, இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட தோழி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூமில் போய் தங்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட தோழியும் உள்ள படுக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட எடுபடியும் வந்து வெளியே படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படி ஹீரோயின் வந்து நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு ஆறாவும் பேரா வேற ஏதோ ஊரா அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டு நம்ம மனசையும் கலங்கடிக்க, விஷுவலை வேனு வரைச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை எப்பெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுபோக ஹீரோயினோட தம்பின்னு சொன்ன அந்த ஃபெரோஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவனையும் தேடுறதுக்கான தேடுதல் வேட்டையில் இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினும் அப்படியே வந்து லவ் ஆயிடுறாங்க. நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானே, நம்மளோட உண்மை பற்றி நம்ம இவங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஹீரோ தான் நினச்சிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வாந்தி எடுக்கிறாரு. இந்த மாதிரி நீ என் பொண்டாட்டியாக இருக்க, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன், அந்த குழந்தை மடியில் நம்ம படுத்து தூங்குது இப்படின்ட்டு பல விஷயங்கள்லாம் வந்து கற்பனை வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்ல வந்ததையே விட்டுட்டேடா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயினும் உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினை காணோம், ஒரு கண்ணாடியில் வார்த்தைகளை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நான் பாகிஸ்தானுக்கே போகிறேன், எனக்காக பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணாடியில் எழுதி வச்சுக்கிட்டு போக இப்போ ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோ வந்து கிளம்பி போகிறாரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே போயிட்டு பாகிஸ்தான் போகிற ட்ரெயின் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்த ஹீரோக்கு ஏமாற்றம் தான். அப்படியே பக்கத்தில் தலையை திருப்பி பார்த்தா சென்னை போகிற ரயிலில் வந்து ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது ஷாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தான் ட்ரெயினிலிருந்து சென்னை ரயிலுக்கு போயிட்டு ஏறி போய் அங்கே போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டால் ஹீரோயின் இப்போ தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, நான் பாகிஸ்தான் பொண்ணு கிடையாது, பக்கா பிராமின் பொண்ணு, பக்கா தமிழ் பொண்ணு, திருச்செந்தூர் பொண்ணு, முக்கியமாக என்னோட பேர் ஆராதனா, உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்புக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்ன கதையெல்லாம் ஓகே தான், நீ என்ன லவ் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, நீ என்னை லவ் பண்ணியே இல்லையா, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்ல, நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து சம்மதம் ஆகி போயிருது. அடடி அவ்வளோதானே, ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல அப்படின்னு நினச்சோம்னா இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சொற்பொழிவை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எவ்வளோ பவித்திரமானது தெரியுமா, ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொழிவு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ சொல்ல, என்னது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ ஒரு நாத்திகன், ஆனால் நம்ம ஹீரோயின் ஆராதனா வந்து ஒரு பக்காவான ஒரு பிராமின் பொண்ணு, முக்கியமாக அந்த சொற்பொழிவு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சொற்பொழிவு யாரோடது அப்படின்ட்டா ஹீரோயினோட அப்பாவோடது, சதுரங்கம் சீனிவாசன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சொற்பொழிவாளர், பெரிய ஜோதிடவாளர், முக்கியமாக நிறையா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை படித்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா சதுரங்கம் சீனிவாசன். ஹீரோயின் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை சொன்னாங்க இல்லையா, இப்போ ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறாரு, உங்கள் அப்பா எப்படி வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை படித்த ஸ்டேட்டுக்கே வந்து ஹெட்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து ஹெட்டு தான், உங்கள் அப்பா வந்து சாஸ்திரத்துக்கு ஹெட்டு, எங்கள் அப்பா வந்து நாத்திகருக்கு ஹெட்டு, நாத்திகர் சங்கத்தோட முக்கிய ஹெட்டு பொசிஷனில் இருக்கார் எங்கள் அப்பா லெனின் சத்தியம் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்ல, ஆக மொத்தம் இந்த பக்கம் நாத்திகம் இந்த பக்கம் பிராமின் ரெண்டும் எப்படி எப்படி ஒன்றுக்கு சேரப்போகுது அப்படின்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் இல்லையா, எப்படியாவது நம்ம சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சம்மதமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. நாத்திகர் சங்க தலைவருக்கும் சாஸ்திரங்கள் சங்க தலைவருக்கும் ரெண்டு பேருக்கும் டிவியில் வாக்குவாதமாக போயிட்டு இருக்கு, அந்த வாக்குவாதத்தை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து அம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு போய் பேசலாம் அப்படின்னு போகிறாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டா, நம்ம சதுரங்கம் சீனிவாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அதாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா, அவரோட சொற்பொழிவை காதில் ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இங்கே பாருமா நீ சதுரங்கம் சீனிவாசனோட சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்க இல்லையா, நான் அவரோட பொண்ணையே கேட்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு உன்னை அத்தை தனக்கு கூப்பிடுவாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்ல, ஏ இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து உங்கள் அத்தை கிட்ட பேசேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயினோட பாட்டி வந்து கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சு போயிருது, ஹீரோயின் வந்து நாத்திகர் சங்க தலைவரோட பையனை வந்து காதலிச்சுட்டு இருக்கா அப்படின்றத. இப்போ என்ன எப்படி வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ ஹீரோவோட அம்மா சதுரங்கம் சீனிவாஸ் கிட்ட போயிட்டு, ஐயா குருஜி நான் உங்களோட சொற்பொழிவெல்லாம் கேட்டிருக்கேன், உங்களோட தீவிர ரசிகை அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, அது மட்டும் இல்லாம என்னோட பையனும் உங்களோட பொண்ணும் காதலிக்கிறாங்க, ரெண்டு பேர்த்து வீடும் சம்மதம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது மட்டும் இல்லாம லெனின் சத்தியமோட பையன் தான் நானு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் சொல்ல, இதுவரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்த குருஜிக்கு இப்போ அப்படியே ஷாக் ஆகி போயிருது, கோவமா கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, புள்ள ஆசைப்பட்டுட்டா கொஞ்சம் சேர்த்து வையடா அம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து வம்படியா வந்து வம்பு எழுதுக்கிட்டு இருக்கும் போது
ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப கோபமா இருக்காரு. ஏன்னா மத்த யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட எதிரி லெனின் சத்தியம் கிட்டயே நீ போயிட்டு அவனோட குடும்பத்திலே வாக்கப்படுறோம் சொல்றதா எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து பொம்படியே நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கும் வேணாம் அவனோட வீட்டுக்கும் வேணாம், பொதுவான ஒரு இடத்துல வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்போ மெட்ரோ ரயில வந்து ஏறி ரெண்டு குடும்பமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லெனின் சத்தியம் என்ன சொல்றாருன்னா, ஜாதகம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, என் பையனுக்கு நான் ஜாதகமே எழுதல அப்படின்ற மாதிரி தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்போ லெனின் சத்தியமோட அதாவது ஹீரோவோட அம்மா வந்துகிட்டு ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது என் பொசிஷனுக்கு தெரியாம ஜாதகம் எல்லாம் எழுதினேன், இதை வச்சு வேணா நீங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜாதகத்தை தூக்கி இப்போ ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுக்க, ஹீரோயினோட அப்பா யாரு, அவர் சாஸ்திரத்தையே கரைச்சு குடிச்சவர். இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு என்னோட பொண்ணுக்கும் உங்களோட பையனுக்கும் செட் ஆகாது, அப்படியே செட் ஆனாலும் 3 மாசத்துக்கு மேல தாண்டி போகாது, அப்படியே தாண்டி போனாலும் சண்டை சச்சரவு கோபம் சண்டைன்ட்டு எல்லாமே இருக்கத்தான் செய்யுங்க, ஆக மொத்தத்தில் ஒத்து வராதுங்க, அப்படி ஒத்து வரணும் அப்படின்ட்டா யாகம் ஒன்று பண்ணணும், அதில் புருஷனும் அதாவது லெனின் சத்தியமும் லெனின் சத்தியனோட பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து யாகம் ஒன்று நடத்தணும், அப்படி யாகத்தை நடத்தி முடிச்சோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. சாஸ்திரங்களை கரைச்சி குடிச்ச சதுரங்கம் ஸ்ரீனிவாஸ் இதை கேட்டதுக்கப்புறம் லெனின் சத்தியம் என்ன பண்ணிடுறாருன்னா, அதாவது ஹீரோவோட அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, கோமா ஏய் இந்த சம்மதமே எனக்கு தேவையில்லை, நான் சொல்லலை இவன் என் மேல இருக்கிற கோவத்தில் தான் இந்த யாகமெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறான், என்னை தோக்கடிக்கணும்னு இதெல்லாம் பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு லெனின் சத்தியமும் இந்த பக்கம் கோவப்பட்டு போயிடுறாரு. ஆக மொத்தத்தில் சம்மதமாக பேச வந்த ரெண்டு பேர்த்து குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருது. இப்போ வேற வழியே இல்லாம நான் வந்து அவங்க கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து சொல்றாங்க வீட்ல. அதே மாதிரி இப்போ ஹீரோவும் என்ன சொல்லிடுறாருன்னா, இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுருங்க, நானும் அவளும் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஹீரோவும் வீட்டு விட்டு கிளம்பி வந்துடுறாரு, ஹீரோயினும் வீட்டு விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சம்பரசமா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சம்பவமே நடக்குது. காரை ஸ்டார்ட் போலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்து தூண்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பூனை ஒண்ணு உட்காந்துக்கிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த காரையே. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இங்க பாருங்க பூனையெல்லாம் கருப்பு கலர் பூனை நின்றுட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது வந்து சகுனமே சரியில்லை, நம்ம 2 நிமிஷம் நின்று போலாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயினும் சொல்ல, ஆரம்பமே அலக்கழிப்பா, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நாத்திகவாதி இல்லையா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சகுனத்தை எல்லாம் பார்த்துதான் கிளம்பி போவாங்க, ஆக மொத்தத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை இப்ப இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த சகுனம் அது இதுன்னு சாஸ்திரங்களை நம்ம பார்த்து தான் வாழணுமா அப்படின்ற மாதிரி நாத்திகத்தை கடைபிடிச்சிட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம் எப்படி புலம்பிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து சாஸ்திரங்களை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேலே எப்படி வந்து இனிமேல் வாழ்க்கை போக போகுது, ஒருவேளை நம்ம சாஸ்திரங்களை கரைச்சு கொடுத்த சதரங்கம் சீனிவா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாதா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இதுக்கு மேல நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன வரைக்கும் இந்த கதையும் கதை விளக்கமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோட்ரஸில் பக்கத்து வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா மேடமும் ஜோயா மேடமோட புருஷன் தாமஸும் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல், முக்கியமாக அவங்களுக்கு லிசி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு, கேரளா ஆலப்பியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து இவங்க வந்து ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும், சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைட்டும் நடக்குது, ஜாலியாக ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினும் ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க, வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலங்கள் போய்கிட்டே இருக்கு, மாசங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்ட்டா, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்கு, 2 கோடு வருமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்கு, அவங்களுக்குள்ள காமம் சண்டை கோபம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, முக்கியமா ஒரு மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷம் கடந்து போகுது, இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட 1 வருஷமா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னெண்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே நெகட்டிவ் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ 1 வருஷம் கழிச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்ல, ஹீரோவும் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க. இப்போ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இப்போ டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்ட்டா, இங்கே பாருப்பா இது வந்து ஒரு மிஸ்கேரேஜாக நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான், குழந்தையெல்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, இது ஒரு மிஸ்கேரேஜ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தோஷமாக இருந்த இவங்க ரெண்டு பேர்த்து வாழ்க்கையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. ஏன்னா 1 வருஷமாக குழந்தை இல்லை
அதுபோக சாஸ்திரங்களை கரைச்சு குளிச்ச சதுரங்கம் சீனிவாஸ் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில பிரச்சனைகளாக வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி யாகங்கள் நடத்தாதனால இந்த மாதிரி நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறாரு அப்படின்ட்டா, ஹீரோவோட வீட்டுக்கும் ஹீரோயினோட வீட்டுக்கும் இந்த மாதிரி உங்களோட புள்ள வந்து பிரெக்னண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேத்து குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம சதுரங்கம் சீனிவாசுக்கு எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காரு. இப்போ ஹீரோயினோட பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, சதுரங்கம் சீனிவாசை கன்ஃபியூஷன் பண்ணி ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்ணி இங்கே மாதிரி நம்ம பிள்ளைய போய் பார்க்க போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கும் என்ன தெரிஞ்சிருக்குது, மிஸ் கேரேஜ், ஒன்றும் குழந்தையெல்லாம் ஃபார்ம் ஆகல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஃப்ரெண்டு பண்ண கூத்துனால இப்போ ரெண்டு பேத்து ஃபேமிலியும் அட்டன் டைமில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதில் முக்கியமான என்ன ஒரு சம்பவம் அப்படின்ட்டா, ரெண்டு எதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ உடனே லிலின் சத்தியம் அதாவது ஹீரோவோட அப்பா வந்து அப்படியே சந்தோஷத்தில் சொல்கிறாரு, என்னமோ சொன்னியே நீ, யாகம் நடத்தினாதான் குழந்தை பிறக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு, இப்போ யாகமே நடத்தாமல் எப்படி குழந்தை பிறக்க போகுது பார்த்தியா நீ, மாசமாக இருக்காயா உன் புள்ளை அப்படின்ற மாதிரி இவர் இவரோட வெஞ்சன்ஸை வன்மத்தையெல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே பொறுமையாக சதுரங்கம் சீனிவாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவையே கலாய்க்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் வந்து ஒரு முடிவு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இது மிஸ்கேரேஜ் தான், குழந்தையெல்லாம் ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, இது வரைக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம லெனின் சத்யம் ஹீரோவோட அப்பா மூஞ்சி அப்படியே வாடி போகுது. இது வரைக்கும் உம்முன் இருந்த நம்ம சதுரங்கம் சீனிவாஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நான் அன்னைக்கே சொன்னேன் யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இருந்தாலும் நீங்கள் கேட்கல பார்த்தீங்களா இப்பெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ரெண்டு பேர்த்து ஃபேமிலியும் சோகமாக கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. ஆல்ரெடி சோகமாக இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சோகமாக போயிடுறாங்க. இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த ரெண்டு பேர்த்து வாழ்க்கையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாறுது. சண்டையாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி என்னதான் வழி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே யாகத்தை பண்ணிடலாமே அப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பா வேணா தோத்து போக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இந்த பக்கம் அள்ளுக்கடி நின்றுட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. என்ன அப்படின்ட்டா, கம்முனே நான் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் இல்லையா, ஏன்னா ஒரு வருஷம் குழந்தை பிறக்கல, என்னதான் மிஸ்டேக் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அதாவது செக்ஸ் டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் ஒன்று எடுக்கிறாரு, இவர் பக்கம் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த தப்பில் இவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஹீரோயின் பக்கமும் தப்பு இல்லை, ஹீரோ பக்கமும் தப்பு இல்லைன்னு தெரிய வருது. அப்போ என்னதான் மிஸ்டேக்காக இருக்கும், ஏன் இவ்வளோ வருஷமாக குழந்தை பிறக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையிலும் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அந்த யாகம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபெர்டிலிஸ்டிக் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு யாரை நினச்சி நீ பண்ணின அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கேட்க, நான் சின்ன வயசில் டைட்டானிக் பார்த்ததுலேருந்தே அந்த ஹீரோயினை நினச்சி தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் மறுபடியும் சண்டையும் சச்சரமாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த சண்டைக்கு நடுவில் ஜோயா மேடமோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் ஆலப்பியில் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வைட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆலப்பி கிளம்பி போகிறாங்க. முக்கியமாக இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் இன்னும் அந்த சண்டையும் சச்சரமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பர்த்டே பார்ட்டி எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட், ஜோயாவோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா லெசி, லெசி அங்கே இல்லை, லெசிக்கு பதிலாக லெசியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு. என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்ட்டா, லெசி வந்து அதாவது ஜோயாவோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அவங்களோட ஞாபகமாக இவங்க வருஷம் வருஷம் ஆலிப்பி வந்து அந்த பொண்ணோட சார்பாக வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ இவங்களோட லவ் ஸ்டோரியும் லெசி எப்படி இறந்து போனாங்க, எந்த மாதிரிலாம் இவங்க வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தாமஸும் ஜோயாவும் சேர்ந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சென்டிமெண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்து படிக்கையில் நம்ம ஹீரோயினை காணோம், எங்கே காணோம் அப்படின்னு தேடி போய் பார்க்குறாரு ஹீரோ. தேடி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு போட்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்களோட ஒய்ஃப் வந்து முன்னாடியே போய்கிட்டாங்க, வேற ஒரு போட்டில் போயிட்டாங்க, ஏதோ ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த போட்டில் போய் பார்த்தா இப்போ தான் ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நமக்கு இருந்த சண்டை எல்லாமே என்னோட சைடில் இருக்கிற நான் ஃபாலோ பண்ணுற சாஸ்திரங்கள் சம்பளத்தினால தான் இருக்கும் நான் நினச்சேன், ஆனால் அது கிடையாது, நானே தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ சொன்ன மாதிரியே நான் இவனோட வீட்டுக்கே நான் போயிடுறேன், திருச்செந்தூருக்கே நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோயினும் திருச்செந்தூர் இப்போ கிளம்பி போக தனிமையில் இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் இல்லாத ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்னெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் தாங்க முடியுமோ எல்லா கஷ்டத்தையும் ஹீரோ வந்து தாங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வேற வழி இல்லாமல் ஹீரோயினை தேடி திருச்செந்தூருக்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துக்கிட்டு யாகம் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே, ஆனால் யாகம் அப்படின்றது நீங்களும் உங்களோட அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ போய் சொல்லிடுவார், யாகம் பண்ணுறக்கு நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு ஆராத்யா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஹீரோவோட அப்பாவும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட அப்பா கிட்டே போயிட்டு, வாங்கப்பா இந்த மாதிரி யாகம் பண்ணலாம், என்னோட வாழ்க்கை இப்பெல்லாம் மாறிடுச்சு, எனக்காக இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம், அவங்ககிட்ட என்னால் தோத்தெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஹோமம் வந்து நடக்க போகுது. ஹீரோ அந்த இடத்துல இருக்காரு, திருச்செந்தூர் கோவிலில் வேஷ்டியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க,
இந்த கோயில், இந்த கோயிலில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து உங்கள் அப்பா கல்லுன்னு சொல்கிறாருல்ல, சாமி இல்லைன்னு சொல்கிறாருல்ல, ஆக மொத்தம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கல் கிடையாது, உங்கள் அப்பா தான் வந்து கல். தன்னோட பையனுக்காக எது கூட பண்ணாத ஒரு மனுஷன்லாம் வந்து மனுஷனாக என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டா, ஹீரோவோட அப்பா அதாவது இந்த நாத்திகள் சங்கத்தோட தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் இப்போ வலதுகால் எடுத்து இப்போ கோயிலுக்குள்ளே வராரு. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் யாகம் பண்ணுறக்குனான எல்லா ப்ராசஸும் நடக்குது, யாகம் வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க, ஹீரோயினோட குடும்பம் நம்ம சதுரங்கம் சீனிவாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இவரும் நின்றுட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமாக நாத்திகர் சங்க தலைவரோட சங்க தலைவர் லெனின் சத்தியம் வந்து இப்போ யாக குண்டத்தில் உட்காந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா ப்ரொசீஜரையும் தன்னோட மகனுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து சதுரங்கம் சீனிவாஸ் பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கலாம் அப்படின்றது கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, யாகம் பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அந்த யாக குண்டத்தில் ஒரு பொருளை போடலான்னு வரும்போது டக்குன்னு மழை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த யாகத்தை அப்படியே நிறுத்திக்கிட்டு எல்லாரும் மலைக்கு போய் ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா லெனின் சத்தியமும் சதுரங்கம் சீனிவாசும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க, உங்களை தோக்கடிக்கணும்னு என்னோட எண்ணம் கிடையாது, என்னோட சாஸ்திரங்கள் உண்மைன்னு நான் நம்புறேன், அதுக்காக உங்களை தோக்கடிச்சா வந்து நான் பண்ணணும் எனக்கு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த யாக குண்டத்தில் வந்து உட்கார்ந்தது எனக்கு வந்து சந்தோஷம் தான், ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் ஒரு மனுஷனானு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதனால இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சதுரங்கம் சீனிவாஸ் வந்து மனசில் இருக்கிற எல்லாத்தையும் லெனின் சத்தியம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லெனின் சத்தியமும் தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சதுரங்கம் சீனிவாஸ் கிட்ட சொல்றாரு. எரிமலை ரெண்டு துருவங்களும் இப்போ ஒன்னுக்கு ஒன்று சேர்ந்தாச்சு. அதுபோக நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, ஆக மொத்தம் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ பல வருஷங்கள் போகுது, வருஷங்கள் கலந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரு அழகான ஒரு குழந்தை ஒன்று போறது. அந்த குழந்தையை யாகுண்டத்தில் வச்சு பேரெல்லாம் சூட்டி ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படிதான் இந்த படத்தோட கதையும் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த படத்தோட கதையும் நான் சொன்ன கதை விளக்கமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் போட்டுவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், யாரெல்லாம் குஷி படத்தை பார்த்து ஆகணும், விஜய் தேவரோட ஃபேன், சமந்தாவோட ஃபேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பார்த்து தாராளமா தட்டி ஏறிட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன படம் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல நல்ல ஒரு வெப் சீரிஸ்ல உங்களை பார்க்கற வரைக்கும் until then signing off, நான் உங்க வீட்டு செல்ல பையன், தங்க பையன், வயசு பையன், பை மக்களே, பை வரட்டாமாமே.